போட்டு தாய் கொடி பறக்குது, தாய் கொடி பறக்குது சொல்லு ஜஹிந்த் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன். இந்தியன் பைக் 3D இண்டிபெண்டன்ஸ் டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், பயங்கரமான இந்தியாவை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்டேட் அப்படின்றத வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாக்காக விட்ட அப்டேட்டு. ஸோ நீங்கள் ஒரு இந்தியெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு செம்மையாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைபர் தெரிக்க விடுங்க. அதை பாட்டு இந்த கேம் கிரியேட்டர் வந்து ஆஹா இந்தியா மோடுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸா, இந்தியா தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரியை பற்றி மாசம் நினைக்கணும். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் வந்து ஜெய் ஹோ விடிஜிக்கு ஜெய் ஹோ அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சரி, Let's get into the gameplay video. வாக்கங்க, இப்போ நம்ம வந்து படிக்கட்டேறி மொட்டை மடிக்கு வந்தாச்சு. மொட்டை மடியில் வந்து RGS அப்படின்னு போட்டிருக்கானுங்க. அங்கே பாருங்க எவ்வளோ கெத்தாக இருக்குது பார்த்தீங்களா. ஜனகன மங்கள பாயக ஜக அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கொடியை வந்து அங்கே போட்டிருக்காங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்தா நீ எவ்வளோ பெருமையாக இருக்குது, ஐ எம் இந்தியாடா. ஓகே இருங்கண்ணா, இப்போ நம்ம வந்து ராக்கி பைக் எடுத்துகிட்டு போகலாம். எறா KGF ராக்கி பைக்கை போடு. வானா KGF BGM-னா KGF BGM தான்டா, போடுறா KGF BGM. வானா ஐயோ என்னடா அது, அது என்னடா கொடி, இங்கே பாடுறா 3 கொடி அங்கே பறக்குது பார்த்தீங்களா, 1, 2, 3 ஆக மொத்தம் 4. ஸோ இந்த சைடு 1 கொடியா, ஸோ 4 கொடி போடு. நம்ம நாட்டை வச்சு வேற லெவலில் பண்ணியிருக்கானுங்க அப்டேட்லாம். சரி வாங்க இறங்கி வந்து தாய் கொடிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். செல்யூட் அடிக்க முடியல கேமில், பட் நம்ம செல்யூட் அடிக்கலாம். போட்டு வந்தே மாத்தரா, ஹோ ஹோ ஜெய் ஹோ, ஹோ 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 ஜெய் ஹோ. ஓகே அப்படியே கெத்தா இருக்குங்க. பனின்லாம் போட்டு நம்ம ஊர் மாதிரியே போயிட்டு இருக்கோம் பாருங்களேன். ஹே இதுனா யாரு என்ன இங்கிலீஷில் எழுதியிருக்கானுங்க, எதுவும் பச்சு பார்க்கலாம் இருங்க. ஆ எப்போ நல்ல வேலை கீழே உள்ள இருங்க, எதோ போட்டிருக்கானுங்க, என்ன போட்டிருக்கானுங்க கொஞ்சம் பச்சு பார்க்கலாம். INDIA இந்தியா. வாட் இஸ் திஸ், அட பாவிகளா இவ்வளோ சூப்பராக அப்டேட் பண்ணியிருக்கீங்களடா. எங்கள் நாட்டை பற்றி கொஞ்சம் நல்லா பெருமையாக பேசிட்டீங்க, சூப்பராக ரொம்ப பெருமையாக இருக்குங்க எனக்கு. பட்டாசிட்டிக்கு போகிறேன் நான். ஓகே இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ செம்ம பெருமையாக இருக்கு எனக்கு. சரி ஓகே நண்பா, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிறையா மேலே ஃபேன்லாம் பிறகுது. ஓகே நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்ம ப்ரோ பிளேயர் சொல்லிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ நம்ம ப்ரோ பிளேயர் வந்து நம்ம இவனுக்கு நம்புறானுன்னு நினைக்கிறேன். ஆ ஓகே ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு வெடிஜி, வேறு யாரும் இல்லை, வேறு எங்கும் நம்மளுக்கு கிளைகள் இல்லை, பார்த்துக்கோங்க. ஓகே இப்போ வாங்க மறுபடியும் வந்து வண்டி எடுத்துரு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேராக போகலாம். போடு வானவோ கைஸ், ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் இன்னொரு இந்தியா கொடி, அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஏன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு, இங்கே பாருங்கள் இந்தியான்னு போட்டிருக்கு. போட்டு எங்கே பார்த்தாலும் இந்தியா தான், சூப்பருங்க, வேற லெவலுங்க, செம்மையாக வந்து டிசைன்லாம் சூப்பர், ஊரையாக மாடிஃபை பண்ணி வச்சிட்டாங்க பார்த்தீங்களா, செம்மையாக மாடிஃபை பண்ணியிருக்கானுங்களே, வேறு லெவலுங்க, ரொம்ப வந்து எனக்கு பெருமையாக இருக்குது. நான் மாசாக ஒரு டைலாக் கண்டுபிடிச்சிருக்கேன், என்ன டைலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், ஹிந்து மக்கள்லாம் வந்து தீபாவளி கொண்டாடுவாங்க, கிறிஸ்டின் மக்கள்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க, முஸ்லீம் மக்கள்லாம் பக்ரீத் கொண்டாடுவாங்க, ஆனால் இந்த 3 பேருமே என்ன கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், அதுதாங்க இண்டிபெண்டன்ஸ் டே. எப்படி டைலாக்கு, டைலாக் மாசாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்துட்டு செம்ம டைலாக் ப்ரோ அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், இங்கே ஒரு இந்தியா கொடி போட்டிருக்கானுங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். ஓகேவா, செக் பண்ணலாம், நமக்கு என்ன மரியாதை. ஸோ வாங்க செக் பண்ணுவோம் என்ன இருக்குன்னா வந்துட்டு, எல்லோ ரெட்டு ப்ளூ க்ரீன் போட்டு ஏதோ சர்க்கிள் போட்டு வச்சுருக்கானுங்க, இங்கேயும் அதே தான் போட்டு வச்சுருக்கானுங்க, அங்கேயும் அங்கே தான் போட்டிருக்கானுங்க, ஃபுல்லாகவே தான் போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே வேறு ஒன்றும் இல்லைங்க இங்கே. ஸோ உங்கள் பாருங்கள் பின்னாடி வந்து இந்தியா கொடி இருக்குது, முன்னாடி வந்து இந்தமாரி சர்க்கிள்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. ஐயோ அட போய் மண்டையை ஒச்சு விட்டானுங்களே, கீழே உள்ள விட்டு மண்டையிலேருந்து ரத்தம்லாம் கொட்டிடுச்சு பாஸ். ஓகே ஃப்ரெண்ட் இப்போ இங்கே பாருங்கள், அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூடிய அழகாக தெரியும், தெரியுதுங்களா, செம்மையாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட் இப்போ நம்ம டக்குன்னு வந்து ஸ்கூட்டி எடுத்துட்டு, ஸ்கூட்டியா KGF பைக்கா, ஆ KGF பைக்கு அதை எடுத்துட்டு இந்த ஊரில் வேறு என்னென்னலாம் இந்தியா பற்றி கொண்டு வந்திருக்கானுங்க அப்படின்னு செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து இன்னும் 2 அப்டேட் வந்து மஜாவா மாசா கெத்தா 2 அப்டேட் இருக்குது,
அதெல்லாம் என்னென்ன அப்டேட் அப்படின்றத பார்க்கலாம். இருங்க, இது ஃபஸ்ட்டு இதை முடிச்சுடுவோம், வாங்க பைக்கில் போவோம். ஊருக்குள்ளே இப்போ நான் தான் சிட்டியோட டாப்பில் இருக்கேன், எனக்கு கீழே தாண்டா இப்போல்லாம் இருக்காங்க. ஐயோ ஒரு டைலாக் மாசம் சொன்னால் தண்ணிக்குள்ளே முக்க விட்டானுங்களே. சரி ஓகே, ஐயோ குளிச்சு பத்திரம் ஏச்சு பரவாயில்ல தண்ணியில் ஏச்சு முக்கிட்டோமே. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், புதுசாக வந்து ரெண்டு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சஸ்பெண்ட் இருக்குது. வாட் இஸ் த அப்டேட் அப்படின்னா வந்து எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. 11 போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ பாருங்கள் ஒரு சீட்டு வரும் பாருங்களேன். என்ன அதா ஏன் அது வரல, ஐயோ அசிங்கமாயிடுச்சு, ஐயோ தப்பாக போட்டோன்னு நினைக்கிறேன், இருக்கு போய்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன், அந்த சீட் கோடு போட்டு பார்த்து ஆ ஓகே இப்போ வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் என்னடா இது ஆச்சு இப்போ கூட வரமாட்டேங்குதா, இதுன்னா அது ஐயோ இப்போ வரேன்னா கலைப்பானுங்களே. ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட், ஏதோ பகையிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் வந்துவிடும் என்பதை விடிஜி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். எது அவசர போகிறீங்க, நான் வரேன்னு சொல்கிறேன்னா வந்துடும் ஓகேவா, நான் வரவேன் எப்போன்னு சொன்னால் வந்துடும், அதெல்லாம் வராமலாம் இருக்காது. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து வண்டி ஓட்டிட்டு ஸ்டைலாக போகலாம். ஏன் நான் நடுவில் கோன் போடுதுடா, ஐயோம்மா ஏன்னா கோனை இடித்தா வண்டி இப்படி நடுக்குது, ஏன்னா கோனை தானே இடித்தேன், ஏதோ ஒரு பெரிய ஒரு செவரை இடித்த மாதிரியில் வண்டி உடஞ்சி போயிருக்கு. சரி ஓகே விடுங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம நேரம் புது சிட்டி டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் காரை ஒசிட்டிங்களே, ரைட்ரா டே ரைட்ரா, இன்னைக்கு ஒரு பிளானிங்கோடு தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து கூட பேஸ் பண்ணுறேன், இப்போ வந்து சீட்டு ஒர்க்காகனு நினைக்கிறேன். டேய் என்ன லம்போகினி வச்சு தான் பெரியாளா நீ போடா. ஓகே ஃப்ரெண்ட், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு ஒர்க் ஆகலை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, எதிர்கட்சிக்காரன் தப்பு பண்ணிட்டான். ஓகே இப்போ தான் எனக்கு வந்து அந்த சீட்டை ஒழுங்காக போட்டேன், ஸோ ப்ளக்இனில் போடணுங்க, அப்போ தான் சீட்டு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் நண்பா, நீங்கள் பார்த்தோன்னு என்னடா இது அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரிஞ்சவங்களாம் வந்து இந்த சர்ப்ரைஸை கமெண்ட்டில் சொல்லி வந்து இதை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க, இந்த சர்ப்ரைஸ் வந்து எல்லோரும் பார்க்கட்டும். ஓகே இப்போ பாருங்கள், 11 போட்டாச்சிங்களா, என்னடா அது ஒன்றுமே காணோம், ஐயோ இல்லை 10 போட்டாச்சிங்களா, அங்கே பாருங்கள் பசுமாடு, பசுமாடா காளைமாடா இது, சாரிங்க ரெண்டுமே இல்லை இது எருமாடு, எருமாடு கவான் இருக்க, இந்த எருமாடு வந்து நம்மளை எத்தனை தரம் முட்டை நம்ம சாகுறோம் அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். 1 ஓகே 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பத்தாவது அடியில் நம்ம செத்து போகிறோம். ஸோ இதான் வந்து இந்த காளைமாடோட பவர். ஸோ நம்ம எப்போவுமே வந்து எந்த அனிமல் கூட சண்டை போட்டாலும் ஃபஸ்ட் நம்ம வேணே செத்து போய் அந்த அனிமலோட பவர் பார்ப்போம். ஸோ இந்த காளைமாடு வந்து பார்த்தீங்கன்னா 10 தடவை அடித்தா நம்ம செத்து போகிறோங்க, அதை வந்து இப்போ நம்ம நோட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன டெஸ்ட் பண்ணுவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம எத்தனை தடவை சுட்டால் அந்த காளைமாடு செத்து போகுது அப்படின்னு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போ மறுபடியும் வந்து 11 அப்படின்னு போட்டு அந்த காளைமாடை வந்து ஸ்பான் பண்ணி விட்டுலாம். ஏ காளைமாடு நீ எப்படி நச்சு அசிங்கப்படுத்தி ஊட்டியோ அதே மாதிரி இப்போ நான் நச்சு ஓட விட்றேன். அப்புறம் நண்பர்களே ஒரு பாட்டு வந்திருக்குங்க, ஒரு இங்கிலீஷ் பாட்டு, அது வந்து நம்ம நாட்டுக்காரங்க பண்ண பாட்டான். அந்த பாட்டு இப்போ பாருங்க பாருங்களேன், ஆ ஏ ஆ ஏ ஆ ஏ பிகவின் அவிது மிஸ்அமின் ஃபன்னி கென் எவின் பிக் ஃபுட் பிகிங் இன் த ஃபக்கிங் அந்த மாதிரி வந்து ஒரு பாட்டு வந்திருக்கு ஓகேவா. அந்த பாட்டு வந்து நம்ம இந்தியாக்காரங்க பாடின பாட்டு அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்னங்க இந்த காளைமாடு வாயை வந்து இப்படி பிறகுது, ஆச்சு பிறந்து வச்சிருக்குது, ஏ காளைமாடு வாயை மூடு, ஏய் வாயை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. சரி ஓகே, காளைமாடை போட தெளியாச்சு, ஈஸியாகவே போட தெளியாச்சுங்க, ரொம்ப பில்டப்லாம் இல்லை. அடுத்து ஸ்பெஷலாக ஒரு என்ட்ரி இருக்குது, என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னுங்களேன், இப்போ பாருங்க சும்மா அதிருதுல அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ட்ரியோட நேஷ்னல் அனிமல் என்னது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா. பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்ட்டு. மவனே எவனாவது ஒருத்தவனா தப்பாக சொல்லுவான்றது நல்லாவே தெரியும், ஆனால் வந்து என் சப்ஸ்கிரைபர் கரெக்டாக சொல்லிடுவாங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் தப்பாக சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியும் ஓகேவா. என் சப்ஸ்கிரைபெலாம் புத்திசாலி அறிவாளி நானும் தெரிஞ்ச விஞ்ஞானி ஓகேவா. ஸோ அதனால் வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து புத்திசாலி அறிவாளி ஆக முடியும் ஓகேவா. ஓகே ரைட்டு, இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு ஒரு சஸ்பெண்ட் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன அனிமல் ஸ்பான் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு போட்டு நான் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்ற மாதிரி சிம்பா. இங்கே பாருங்கள் லயன் கிங்கில் இருக்க சிம்பா ஸ்பான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சிம்பாக்கோட பவரை இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஓகே சிம்பாவை நான் சாவடிக்க மாட்டேன், ஏன்னா வந்து எனக்கு சிம்பா வந்து ரொம்ப பிடிக்கும் லயன் கிங்கில். ஸோ அதனால் வந்து சிம்பாவோட அப்பாவை ஒருத்தன் போட்டு தள்ளுவாங்கள்ல, சிம்பாவோட அப்பாவோட அண்ணனா அது,
அவன் பேர் வந்து என்னது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவன் தான் வந்து சிம்பாவோட அப்பா வந்து மலையிலேருந்து தள்ளி விட்டு துரோகம் பண்ணி அந்த பதவி ஆசையில் அந்த மாதிரி பண்ணுவான். ஸோ இப்போ அடுத்த தடவை ஸ்பான் பண்ண போகிறது நான் அண்ணனை. ஸோ இப்போ நான் வந்து திரும்ப கொள்ளணும்ல. ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை 7 தடவை தான் போட்டு தள்ளிடுச்சு நண்பர்களே, ஓகேவா? அதை வந்து இப்போ நம்ம நோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சிம்பாவோட அண்ணனை வந்து இப்போ ஃபான் பண்ணி அவனை போட்டு தள்ளி மவனே சிம்பாக்காக வந்து நம்ம போட்டு தள்ளி நம்ம வந்து யார் அப்படின்றத வந்து நிரூபிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லயன் கிங் அந்த படத்தில் வந்து எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு சிம்பா, அது மட்டும் இல்லாமல் சிம்பாவோட அப்பா, எனக்கு இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் சிம்பாவோட அப்பா சாகும் போதும் நான் அழுதுட்டேங்க நான். சரி ஓகே, இதான் வந்து சிம்பாவோட அப்பாவோட அண்ணன். டேய் திருட்டு நாயே, பதவி ஆசையில் நீ என்னடா பண்ண, உன்னை விட மாட்டேன்டா, வச்சு வாய வச்சிட்றா அவனை. ஓகே நண்பா, இவனை போட தெரியாச்சு. இவனெல்லாம் வந்து சுடுத்தல்ன மட்டும் பத்தாது, ஓகேவா? காட்டுக்கு ராஜாவா ட்ரை பண்ணுறனே, எங்கள் காட்டுக்கு எனக்குமே சிம்பா தான்டா ராஜா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ வந்து நான் இவனை பறக்க விட போகிறேன், எறா ராக்கெட் லான்ச்சரை. இனிமேல் இந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாது, பறந்து போடா. எங்கே பறந்து போயிட்டான் தெஞ்சி, மார்ஸுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படின்னு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, ஓகே? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேஜிஎஃப் பைக்கில் வந்துட்டு ஜாலியாக ஒரு ரவுண்டு போவோம். 1000 அப்டேட் வரட்டோங்க, எனக்கு பிடிச்ச அப்டேட்னா அந்த கேஜிஎஃப் பைக் தாங்க. அந்த லுக்கு, அந்த லெஃப்ட் ரைட்டில் அப்படியே இங்கே பாருங்களேன், லெஃப்ட் ரைட்டில் அப்படியே மாஸ் அங்கே பாருங்கள், அப்படியே ஒரு ஸ்லைடு. இதெல்லாம் வந்து எந்த பைக்கில் இந்த சுகம் வரும் நீங்களே சொல்லுங்களேன். எல்லாமே இந்த பைக்கில் மட்டும்தான் வரும். சரி ஓகே நண்பா, இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளையாட்டு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ எஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் உடனே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு, சாரி கண்ணை திறந்த உடனே ஒரு லைக்கு ஒரு ஷேரு அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. அடுத்து ஒரு சூப்பரான மாஸான கெத்தான வேற லெவலான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் வீட்டு ஜி வசந்த், தமிழ் கேமர், ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து மோஸ்ட்டாக என்ன கேம் வரும் அப்படின்னா வந்து ஒன் ஹேண்ட் குக்கிங் அப்படின்னு ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்கேன், ஒத்த கையை சமையல் அப்படின்ட்டு நாளைக்கு ஒரு கேம் வரும். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். பை கைஸ், பை.